வணக்கம் நேயர்களே, பாட்காஸ்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய உளவியல் கதைகள நம்ம பார்க்க போறது, நம் மீதான மதிப்பை எது நிர்ணயிக்கிறது, ஒருத்தங்க நம்ம மதிக்கிறதுக்கும் மதிக்காம இருக்கிறதுக்கும் என்ன காரணம், அதை விளக்கக்கூடிய அழகான கதை தான் இது. உங்கள் மீதான மதிப்பை நிர்ணயிப்பது எது? காட்டிலிருந்து புலி ஒன்று வழி தவறி ஒரு கார்பரேட் கம்பெனியின் ரெஸ்ட்ரூமுக்குள் நுழைந்து விட்டது. பதட்டத்துடன் இருந்த அந்த புலி டாய்லெட்டின் ஒரு இருட்டு மூலையில் பதுங்கிக் கொண்டது. 3 நாட்கள் மூச்சு காட்டாமல் இருந்த புலிக்கு பசி எடுத்தது. 4வது நாள் பசி தாங்க முடியாமல் ரெஸ்ட்ரூமுக்குள் தனியாக வந்த ஒருவரை அடித்து சாப்பிட்டது. அவர் அந்த நிறுவனத்தின் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர். அவர் காணாமல் போனது அலுவலகத்தில் யாருக்கும் தெரியாது, யாருமே கண்டுகொள்ளவில்லை. 2 நாட்கள் கழித்து இன்னும் ஒரு நபரை அடித்து சாப்பிட்டது புலி. அவர் அந்த நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜர். அவரையும் யாரும் தேடவில்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. சொல்ல போனால் அவர் அலுவலகத்தில் இல்லையே என்று சந்தோஷப்பட்டவர்கள்தான் அதிகம். இதனால் குளிர்விட்டு போன புலி நாம் வசிக்க ஏற்ற இடம் இதுதான் என்று தீர்மானித்து அங்கேயே தங்கிவிட்டது. அடுத்த நாள் வழக்கம் போல் ஒரு நபரை அடித்துக் கொன்றது. அவர் அந்த அலுவலகத்தின் பியூன். அலுவலக ஊழியர்களுக்கு காபி வாங்குவதற்காக பிளாஸ்கை கழுவ ரெஸ்ட்ரூமுக்கு வந்திருக்கிறார். சிறிது நேரத்தில் காபி வாங்க சென்ற பியூனை காணவில்லையே என்று மொத்த அலுவலகமும் சல்லடை போட்டு தேடியது. நெடுநேர தேடலுக்கு பின் ரெஸ்ட்ரூமில் உயிரிழந்து கிடந்த பியூனையும் அந்த ஆட்கொல்லி புலியையும் கண்டுபிடிக்கிறார்கள். புலி பிடிபடுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன புலப்படுகிறது? உங்கள் மீதான மதிப்பை நிர்ணயிப்பது உங்கள் பதவியோ வசதி வாய்ப்போ அல்ல. நீங்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நம் மீதான மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய மதிப்பு எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது?